நடிகர் விவேக்கின் மனைவி கண் கலங்கியவாறு பத்திரிகையாளர்களை சந்தித்தார். தமிழின படுகொலை நினைவு மாதம் தொடக்க நாளில் சீமான் பேச்சு. தமிழகத்தில் ஏப்ரல் 20 முதல் 10 அதிகாலை 4 வரை ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் ஊரடங்கு, தமிழக அரசு அறிவிப்பு. துபாயில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் 2.9 மதிப்பிலான 6 தங்கம் பறிமுதல். அரச குடும்பத்தினரின் கண்ணீர் மல்கிய வழி அனுப்புதலுடன் இங்கிலாந்து இளவரசர் பிலிப் உடல் நல்லடக்கம். விரிவான செய்திகள். மறைந்த நடிகர் விவேக் குடும்பத்தினர் கூட்டாக இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். விவேக் மனைவி, அவரது 2 மைத்துனர் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். தனது கணவருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், தங்கள் குடும்பம் இதை மறக்க மாட்டோம் என்றும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மற்றும் நேற்று தூரம் என் கணவரோடு கடைசி வரைக்கும் வந்த அவரோட கோடான கோடி ரசிகர்களுக்கு என்றும் நன்றி, நன்றி, நன்றி. சென்னை போரூர் உசேனி தொடக்க பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த கொரோனா நோய் தொற்று பரிசோதனை மையத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆணையர், நடிகர் விவேக் மரணத்திற்கு கொரோனா தடுப்பு மருந்து காரணம் என்று மக்களிடையே எழும் அச்சத்தை போக்கி அனைவரும் தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்ள பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என கூறினார். இந்த மையம் மாநகர் முழுவதும் 12 அமைக்கப்பட்டுள்ளது. இதில் எக்ஸ்ரே, ரத்த பரிசோதனை உள்ளிட்ட அடிப்படை மருத்துவ சோதனை செய்யப்படும். பின்னர் கொரோனா தொற்றின் தன்மையை பொறுத்து சிகிச்சை அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் அவர் பேசியதாவது, பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இங்க கூட்டிட்டு வந்துருவோம். அவங்க வீட்ல இருந்தே நம்ம டெம்போ டிராவலர், ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸ் மூலமா வீட்ல இருந்தே பிக்கப் பண்ணிட்டு எங்களுடைய சுகாதார ஆய்வாளர்கள் இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு எக்ஸ்ரே எடுப்போம், பிளட் ப்ரெஷர் பார்ப்போம், பிளட்டை எடுத்து நரம்புலேருந்து ரத்தத்தை எடுத்து அதில் வந்து செல் கவுண்டெல்லாம் பார்ப்போம், ப்ளஸ் பல்ஸ் ஆக்சிமீட்டரில் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்ப்போம். அடிப்படையான சில மெடிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்க்ரீனிங் சென்டருமே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளோடு அட்டாச் பண்ணிட்டோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு எல் முருகன் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள மறைந்த நடிகர் விவேக் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசுகிற போது, கோடிக்கணக்கான மரங்களை நட்டவர் விவேக், அவரது இழப்பு கலைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு. தடுப்பூசி குறித்து வதந்தி பரப்புவது தேவையற்றது. தடுப்பூசி செலுத்தியதால் நடிகர் விவேக் இறக்கவில்லை என அரசு தெளிவுபடுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் இனப்படுகொலை நினைவு மாதத்தின் தொடக்க நாளான இன்று நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகமான ராவணன் குடிலில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தலைமையில் நிகழ்ச்சியும் செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரு சீமான் பேசியதாவது, நான் அந்த செயலை வெறுக்கிறேன், அதை செய்யக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சிங்களர்களுக்கு இந்தியாவுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. நாங்கள் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள். அப்படி பார்த்தா இது என் நாடு, என் நாடு பாரத நாடே பைந்தமலர் நாடு. புரட்சியாளரான அம்பேத்கர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெற்காசி முழுமைக்குமே பறை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்றெல்லாம் வந்து குடியேறியவருங்கிறாங்க. என் நாடு எனக்காக நிற்கலையேங்கிற வழி எனக்கு இருக்குது. எனக்கு துளியும் சம்பந்தமில்லாத நாடுகளெல்லாம் எங்களை ஆதரிக்குது, எங்களை உணர்வோடு இணைந்து நிற்குது. ஆனால் 10 தமிழர்களே இந்த நாட்டில் வச்சு, 8 இந்த நிலத்தில் மட்டும் இருக்கும், கர்நாடகாவில் 1.5 இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்திலும் 20  30 பறவை வாழ்கிறோம். ஆனால் எங்களுக்காக எங்கள் உணர்வை மதித்து எங்களுக்காக நிற்கலை அப்படிங்கிறதுல வழி இருக்குது. அதை ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுக அரசு அழுத்தம் கொடுத்துருக்கணும். முதல்ல தீர்மானத்தை நிறைவேற்றி ஐநாவில் இந்த மாதிரி வரும்போது இந்தியா வந்து ஆதரவு கொடுக்கணும், தமிழர்களுக்காக நிற்கணுங்கிற அழுத்தத்தை கொடுத்துருக்கணும். அதை தவறிடுச்சு. எதிர்வரும் காலங்களில் இந்தியா அப்படியே தப்பிச்சிட்டே போக முடியாது. ஒருவேளை நாங்கள் நாட்டை ஆளுகிற உயரத்தில் வந்து நிற்கும்போது அப்படிலாம் எந்திரிச்சு போயிட முடியாது, போயிட முடியாது, போகக்கூடாது, போக முடியாது இந்தியாவில்.
துபாயில் இருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா விமானத்தினுள் சீட்டிற்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 2.9 கோடி மதிப்புடைய 6 கிலோ தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை மறைத்து வைத்துவிட்டு தப்பி ஓடிய கடத்தல்காரர்களை சிசிடிவி காட்சிகள் மூலம் சுங்கத்துறையினர் தேடி வருகின்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பெற்று வருகிறது. உலக செய்திகள். இங்கிலாந்து இளவரசர் பிலிப் உடல் நல்லடக்கம் அரச குடும்பத்தினரின் கண்ணீர் மல்கிய வழியனுப்புதலோடு நடைபெற்றது. வின்சர் கோட்டை தனி தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த இளவரசர் உடல் அடங்கிய சவப்பெட்டி அவருக்கு மிகவும் பிடித்தமான லேண்ட் ரோவர் காரில் செயின்ட் ஜார்ஜ் தேவாலயம் நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டது. கிரனடியர் கார்ட்ஸ் என்று அழைக்கப்படும் இங்கிலாந்து ராணுவத்தினர் இசை வாத்தியங்கள் முழங்கினர், அணிவகுப்பும் நடத்தினர். ஊர்வலத்தின் போது இருபுறமும் ராணுவத்தினர் குவிந்திருந்தனர். இளவரசின் சவப்பெட்டி வைக்கப்பட்ட காருக்கு பின்னால் அரச குடும்ப வாரிசுகள் நடந்து சென்றனர். ஊர்வலத்திற்கு இடையே ராணுவத்தினர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க இளவரசருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. ஊர்வலம் செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தை சென்றடைந்த பின்னர் இளவரசர் உடல் ரைபிள்ஸ் எனப்படும் ராணுவ குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பேராயர் ஜஸ்டின் வெல்ஃபி இளவரசர் உடலை பெற்று மத சடங்குகளை நடத்தினார். தேவாலயத்திற்குள் அரச குடும்பத்தினர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மத சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு உள்ளூர் நேரப்படி மாலை 3 மணிக்கு நாடு முழுவதும் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் இளவரசர் பிலிப் உடல் தேவாலயத்தின் அடியில் உள்ள கல்லறை பகுதியில் ராயல் வால்ட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.